இங்கே லிட்டரு கணக்கு பண்ணீங்கன்னா 2500 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வராங்க. அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க வயதானவங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பால் தான் இந்த குதிரை பால். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். வணக்கம்ண்ணா. நீங்க குதிரைப்பால் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. என்ன ரேட் காஸ்ட்னு வருது லிட்டர்? இங்க லிட்டர் கணக்கு பண்ணீங்கன்னா 2500 ரூபா வரும். நம்ம ஒரு நபருக்கு வந்து 100 ml வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். 250 ரூபாய்க்கு 100 ml கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் குதிரையிலேருந்து. அதிக பால் வராது, அதனால நம்ம அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம். குதிரை பால் பொறுத்த வரைக்கும் எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு பால் இந்த பால். இதில் வந்து லோ ஃபேட் வந்து ரொம்ப கிடையாது, இதில் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். குதிரையோடைய பாலை குடிச்சிட்டு வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க வயதானவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பால் தான் இந்த குதிரை பால். இந்த மருத்துவ குணத்தை வந்து நம்ம பார்த்து அனுபவிச்சு இதை வந்து மற்றவங்களும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற காரணத்தினால் நம்ம டிசம்பர் 13 தேசிய குதிரைகள் தினத்துலேருந்து குதிரை பால் வந்து இங்கே விற்பனை ஆரம்பிச்சிருக்கோம். மணப்பாறையில் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் இது மாதிரி நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய குதிரைகள் பால் கறக்கக்கூடிய குதிரைகளாக வாங்கி உற்பத்தி பண்ணி கொடுக்கலான் இருக்கோம். பண்ணலாம் பண்ணலாம், இப்போ பஸ்ஸில் பண்ணலாம். 12 மணி நேரம் பால் பொறுத்த வரைக்கும் காய்ச்சாத பால் 12 மணி நேரம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நீட்டாக ஒரு 200 ml 100 ml பாட்டிலில் போட்டு அவங்களுக்கு வந்து கேஸ்லேயே பஸ்லேயே வந்து திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து பஸ்லேயே கொடுக்கலாம். 12 மணி நேரம் கழித்து அவங்க காய்ச்சி அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு கூட அவங்க குடிக்கலாம். காய்ச்சி உடனே குடிக்கலாம். ஆமாம், நான் சொல்கிறது ஒரு குதிரையுடைய பால் வந்து காய்ச்சாமல் இருந்தால் 12 மணி நேரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சிட்டோன்னா அங்கிட்டு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சுக்கலாம், குடிக்கலாம். எப்போ வேணாலும் குடிக்கலாம், உடனே குடிச்சுக்கலாம். அது பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் தான், இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆமாம், 95/0/8 77/344. மணப்பாறை. ரொம்ப நன்றிண்ணா. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.